வணக்கம், என் பேர் முரளிதரன். நான் இங்கே ஐ மீன் ஜேகேபி பேரடைஸு இங்கே வலசவாகத்தில் இருக்கு இல்லையா, இந்த அழகிரி ஸ்ட்ரீட்டு. இங்கே நான் ஒரு ஃப்ளாட் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு முன்னிலே இந்த ஃப்ளாட்டு வாங்கிறதுக்கு ரொம்ப உறுதுணையாக பல விஷயங்கள் வந்து ஃபெயிலி எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஜேகேபி. தயா மிஸ்ஸஸ் ரமணி அவங்க பேர். எனக்கு எல்லா விதத்துலேயும் இவங்க தான் கூட நின்று எனக்கு இவங்கள்ட்டையும் நான் நல்லா வீடை பற்றியும் இந்த வாங்க போகிறத பற்றி நாங்கள் நிறையா எங்களுக்குள்ளே பேசி டிசைட் பண்ணிக்கிட்டோம். சாதாரணமாக ப்ராஜெக்ட், ஹவுசிங் ப்ராஜெக்ட் அப்படின்னா நம்ம பொதுவாக நான் நிறைய இடங்கள் பார்த்துருக்கேன், நிறைய இடங்கள், நிறைய இடத்துல நிறைய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் போய் பார்த்தேன், நிறைய பில்டர்ஸு விஷயங்கள்லாம் பார்த்தேன் பிஃபோர் திஸ் ஜேகேபி. அதுக்கப்புறம் அங்கே பார்த்ததில் எனக்கு வந்துட்டு நமக்கு எதுவுமே வாங்கிட்டு போகிறோம்னா ஒரு தி பெஸ்ட்டு எது அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம் இல்லைங்களா. மெயினாக ஜேகேபிங்கிறது எனக்கு நான் வந்து ஏதாச்சியாக பார்த்தது தான், என்னுடைய சன் பார்த்து. நாங்கள் இந்த ஒரு ஆடும் கிடையாது. நம்ம நிறைய இடத்துல நம்ம பொருள் வாங்குறதும் சரி எதாவது சரி, அதை வாங்கிறதுக்கு முன்னாடி நமக்கு அந்த பொருள் மேலேயோ இல்லை ஒரு அந்த விஷயத்தையோ நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கை எப்படி வரணும் அப்படின்னா அது கொடுக்குறவங்கள பொறுத்து. அது யார் கொடுப்பாங்கன்னா மார்க்கெட்டிங். அந்த மார்க்கெட்டிங் வந்து ஜேகேபியில் வந்து தி பெஸ்ட். இந்த சேல்ஸ் பர்சன் மிஸ்டர் சுதாகர் சொல்லித்தான் அவனோட பேரை ரொம்ப அருமையாக இந்த விஷயங்களில் வந்துட்டு அவர் இறங்கி வந்தார். ஃபர்தராக நான் எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு ரொம்ப கூடவே நின்று நிறைய அட்வைஸ் பண்ணார், ஹெல்ப் பண்ணார், ரொம்ப அசிஸ்ட் பண்ணார். மிஸ்டர் சுதாகரோட ஒரு அப்ரோச் ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருந்தது. அது எப்படி எக்ஸ்ட்ரா, ஒரு வீட்டுக்கு விற்பார், சார் இந்த விலையை கொடுக்குறோம், மார்க்கெட்டில் இந்த விலை இது கம்மி அப்படின்லாம் சொல்லுவாங்க, அது இல்லை முக்கியம். ஸோ அந்த விதத்தில் இந்த மோட்டிவேஷன் தான் முக்கியம். ஃபஸ்ட்டு இந்த மார்க்கெட்டிங் ஃப்ரண்ட் பெஞ்ச் வாங்கல, இந்த ஃப்ரண்ட் பெஞ்சோட ஒர்க்கு ரொம்ப அமேசிங்காக இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. இது வந்துட்டு இந்த ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய அந்த கைட்னஸ் அது ரொம்ப இதுவாக இருந்தது. உண்மையிலே இதை ஃபர்தராக இதை வந்து நான் எடுத்துக்கலாம். உண்மையிலேயே ஐ ஃபீல் டு, நான் ரொம்ப லக்கின்னு ஃபீல் பண்ணேன். கண் ஒரு வீடு கட்டுறதுங்கிறது வந்துட்டு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா நம்ம நான் பொதுவாக அந்த கான்ட்ராக்டர் வச்சு வீடு கட்டியிருக்கோம், இல்லை நம்ம சுயமாக மேனுவலாக வீடு கட்டியிருக்கோம். இவ்வளோ இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டுன்னு வர்றது தான் ஃபஸ்ட் டைம். எனக்கு அப்பார்ட்மெண்ட் மேலே பெருசாக நம்பிக்கை இல்லாமல் இருந்தது இவ்வளோ நாள். இப்போ இந்த ஜேகேபியோட அப்பார்ட்மெண்ட்டு அவங்க கொண்டு போய் காட்டின நிறைய ஒரு லெமோவாக கொண்டு போய் காட்டினாங்க நிறைய இடத்துல. அதெல்லாம் ரொம்ப உண்மையிலே அட்ராக்டிவாக இருந்தது. ஏன்னா அங்கே எல்லாமே அந்த டீம் ஒர்க் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்டெப், அதுக்கப்புறம் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, அதாவது ஃபீல்டு ஒர்க். நல்லா ஒரு ஒரு வீடு எப்படி கட்டணும், எது எது தேவைப்படும், என்னென்ன தேவை இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகாக அவங்க பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு இடத்துலையும் கஸ்டமர்ஸுக்கு என்ன செய்யணும், என்ன அவங்களுக்கு செஞ்சால் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு பாலிசி வச்சுருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய விஷயங்கள் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நிறைய விஷயங்கள் அவங்களே பண்ணாங்க. ஏங்க இது புதுசாக இருந்தது, இல்லை சார் இது பை டிஃபால்ட்டாக நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னாங்க அப்படின்னு ஒரு நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. நான் வந்துட்டு இன்னும் சொல்ல போனேன், அது ஒரு பெரிய விஷயம். நானும் சரி மிஸ்ஸஸும் சரி, இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்திருந்த ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்தில் நாங்கள் இந்த ஸ்பாட்லேயும் இல்லை, முக்காவாசி யூஆர் இன் பெங்களூர். அது இல்லாமல் திரும்பி என்னுடைய பையன் விட்டு சிங்கப்பூர் அங்கெல்லாம் போனோம். நாங்கள் எங்கேயோ இருந்தாலும் வீடு பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தது. இது எப்படி நடந்ததுன்னா எல்லாம் ஓவர் ஃபோனு, எல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபோட்டோ இப்படி தான் போடுது. அதுதான் மெயினாக சொல்லப்போனால் கஸ்டமைஸ் பண்ணாங்க, ரொம்ப அருமையாக கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. பொதுவாக நம்ம வீடு கட்டும்போது என்ன கஸ்டமைஸ் பண்ணணும் நமக்கு தெரியாது, என்ன பண்ணணும்னு நமக்கு தெரியாது. ஆனால் எப்படி கஸ்டமைஸ் பண்ணலான்ட்டையும் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க பேரையும் சொன்னாங்க பிரியங்கா, அதை எப்படி அதை எடுத்துகிட்டு போனாங்க இவங்க கோமதி இவங்களாம் என்கிட்ட வந்துட்டு ஒரு ஒரு விஷயம் இதை எப்படி கஸ்டமைஸ் பண்ணால் நல்லாயிருக்குங்கிறத அடுத்த ஸ்டேஜ் வந்தாங்க. எல்லாத்துக்கும் என்னென்ன இது பண்ண போகிறோம், என்னென்ன செய்ய போகிறோம் பண்ணும்போது எங்களுக்கு ரொம்ப அதிசயமாக இருந்துச்சு. இது கிளம்ப கூப்பிட்டு வரோம், ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் போனதே இல்லை. அந்த மாதிரி என்ன என்ன சொன்னாங்களோ அதை கரெக்டாக செஞ்சாங்க. அது அது உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணுவோம். அந்த விதத்தில் எங்களுக்கு எங்களுடைய கிராட்டிடியூட் எப்பவும் உண்டு அவங்களுக்கு, நிச்சயமாக அது மறக்க முடியாது. கடைசியில் ஹேண்டிங் ஒரு சமயத்தில் ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் வச்சு எல்லாரையும் இந்த செல்ஃப் இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், ஹவ் யூ ஆர் கன்சிடரிங் அஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அது வந்துட்டு வி ஷுட் தேங்க் டு அவர் ஜேகேபி. ரியலி வி ஆர் ஸோ கிளாட், வி ஆர் ஸோ சாட்டிஸ்ஃபைட் வித் அ ஜேகேபி டீம் அண்டு அந்த இருக்கிற ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் இப்போவும் டச்சில் இருக்காங்க. ரைட் ஃப்ரம் தினேஷ் பச்சையப்பன் எல்லாரும் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் Thank you.